பெரியாரு பெரியார் பேசிய காலம் என்பது வேறுங்க. இல்லங்க, காலம் வேறோ கீரோனுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய முன்னோடி தலைவர்கள் இப்படி பேசியிருக்காங்க. எந்த இடத்துல வந்து பெரியார் வந்து தமிழர்களை கொளுத்துங்கன்னு பெரியார் சொல்லல. ஆனா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இந்த தமிழன் என்பது வந்து அடிமையா இருக்கா, முட்டாளா இருக்கா? முட்டாளா எது இருக்குன்னா, நான் ஒரு நான் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கேன், நான் சொல்ற பேச்சு அவன் கேட்கல, என்ன சொல்லுவேன், ஏண்டா மணியா முட்டாள் அறிவு கிட்டவனேன்னு பேசுவீங்க. அப்படி வந்து தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, யாருக்கு தந்தையா? எங்களுக்கு தந்தை, தமிழ்நாட்டில் இருக்கிற தந்தை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தை. இதுக்குதான் வந்து வேற எதனா எங்கேயுமே மாறுபட்டீங்க. அயோத்திதாசர் என்பவர் புறப்பால் ஆதிய தமிழ் குடி. அப்ப தந்தை பெரியாரே வந்து நீங்க வந்து ஆதியால் பிறப்பால் அவர் தமிழ் கூடி அல்லன்னு சொல்லிட்டு, தந்தை பெரியாரே வந்து பிறப்பால் அவர் தமிழர் அல்லன்னு சொல்லி பிரிச்சு எடுத்து, ஒரு நவீன ஆராய்ச்சி தாங்க. அவரே நவீன ஆராய்ச்சி. அவர் சொன்னாரு, டே நான் வந்து தமிழன் இல்லடா, நான் கன்னடத்தை சேர்ந்தவன்டா அப்படின்னு அவரே சொல்லி இருக்கிறார். எந்த காலகட்டத்துல சொன்னாருங்க? புக் எடுத்து எந்த காலகட்டத்தில்? நீங்க ஒண்ணு பாருங்க, இதே தந்தை பெரியார் பெரியார் வந்து நிலைப்பாடுகளை வந்து படிப்படியா மாத்தி அமைச்சிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையிலே வந்து காங்கிரஸ்ல இருந்தாரு, அவங்களுடைய குடும்பமே வந்துங்க ஐதீக குடும்பம். உங்க வாகனம் இப்ப வந்து விவசாய சின்னத்தை எடுத்துன்னு ஓட்டிட்டு போறீங்க. ஆமா ஆமா. பின்னாடி டிஎம்கே உதயசூரியன் சின்னம் டிஎம்கே எல்லாம் இருக்குது. இல்ல, உதயசூரியன் சின்னம் எல்லாம் இல்லைங்க. என்னுடைய அந்த பொலிரா கார் என்பது என்னுடைய சொந்த வாகனம் தாங்க. அதுல உதயசூரியன் சின்னம் இல்ல. இன்னொரு தோழர் ஓட்டிட்டு போறத பின்னாடி அதை காட்டி போட்டோ எடுத்து போட்டு இல்ல, அது வேற வண்டியா? நீங்க வந்து அது என்னுடைய வண்டி தான். அந்த வண்டியில எங்கேயாவது உதயசூரியன் சின்னம் இருக்கா? உதயசூரியன் சின்னம் இருக்காதுங்க. அது வண்ணம் இருக்கும். எந்த வண்ணம் இருக்கும்? ஏற்கனவே வந்து நான் இருக்கும்போது பின்னாடி வந்து அதை வண்ணமாக மாத்தி அமைச்சது அப்படியே இருந்துட்டு தவறுங்க. இல்ல, என் வண்டியை பாத்தீங்கன்னா என்னங்க, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாக வந்து அந்த வண்டியை வந்து நான் பயன்படுத்தாது இருந்தேன். அதுக்கு அந்த வண்டியில் இருக்கிற முன்னாடி இருக்கிறதா வந்து நான் வந்து எங்க ஊர்ல வந்துங்க, என்னுடைய கிராமத்திலிருந்து பக்கத்துல வந்து இருக்கிற ஒரு பேரூர், இண்டூர் என்ற பேரூரில் வந்து கலைஞர் அறிவகம் என்ற வந்து ஒரு பொது படிப்பகத்தை உண்டு பண்ணி அதை வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு படிப்பகத்தை நிர்வகித்தேன். அதுக்கு பிறகு வந்து நான் வந்து சென்னைக்கு வந்து இடம் பெயரும்போது வந்து அதை நிர்வகிக்க முடியாத ஒரு சூழல்னால் வந்து அதை விட்டாச்சு. அதில் இருந்தது தாங்க வந்து கலைஞர் அறிவகம் தவிர. அதை இப்போ வந்து நாங்கள் மாற்றி அமைச்சிட்டுங்க. அதை வந்து நான் வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை நான் வந்து மாற்றி அமைச்சிட்டுங்க. அன்னைக்கு வந்து அது என்ன ஸ்டிக்கர் தானங்க, அது வண்ணம் தான், எண்ணமெல்லாம் இல்லை. வண்ணம் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய எண்ணம் என்பது இதுதான். எண்ணத்துல இருக்குதுதான் வண்ணத்துல வரும். இல்லை இல்லைங்க, அது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல் வந்து தம்பிமார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சீமானிச தம்பிமார்கள், சீமானிச தம்பிமார்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை முழுக்க முழுக்க திமுக பெரியாரிச தம்பிமார்கள் இருக்கும்போது சீமானிச தம்பிமார்கள் இருக்கு. மகிழ்ச்சி இருக்கு. அவர் குத்தமா சொல்லிட்டு இல்ல, குத்தமா சொல்லலைங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அது பெரிய பூதகரமா ஆக்குவது. நீங்க வந்து ஒரு கருத்து என்பது கருத்தை பார்க்கணுங்க. ஓ, இந்த கருத்தெல்லாம் பேசிட்டு இவங்க எல்லாம் வந்து சுதந்திரமா வந்து நடமாடுறாங்க, சுதந்திரமா போறாங்க இப்படி என்று பேசுறதெல்லாம் இது இது எதை நோக்கி பார்க்கறது? அப்போ மறைமுகமா வந்து இவங்க எல்லாம் நடமாடக்கூடாது, இவங்க எல்லாம் பேசக்கூடாது. இது ஒரு மறைமுக வன்மத்தை வந்து அந்த தலைமுறைகளுக்கு விட்டு எடுத்துக்கொண்டு போற போக்கா இல்லையா? நீங்க திரும்ப திரும்ப சொல்ல வருது என்னன்னா, மிக அழகாக நேர்மையாக வெளிப்படையாக பேசி எல்லா மொழி மக்களும் இந்த கட்சிக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு சட்டமன்ற நாடாளுமன்ற வேட்பாளர்ல உறுப்பினராகவும் கொடுத்து வேட்பாளராகவும் நிறுத்தி அவங்க தொகுதியில பிரச்சாரமும் பண்ணிக்கிட்டு அரவணைச்சுக்கிட்டு
எல்லாம் சேர்ந்து இருப்போம், ஆளுவது முன்னாடி நான் முதன்மை அமைச்சராக நான் இருக்கிறேன், மற்ற அமைச்சராக நீங்கள் இருங்க, சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்கிற அந்த நபரை போய் திரும்ப திரும்ப நீ இந்த குற்றச்சாட்டை சொல்லி இப்போ இனவாதம் நீங்கள் பேசுகிறீங்களா சீமான் பேசுற சந்தேகமாக இருக்கு. நாங்கள் இனவாதம் பேசுறீங்க, இது என்ன இது என்ன வாதம்? நாங்கள் வந்து மொழி தூய்மையை முன்னெடுக்கிறோங்க. நாங்கள் வாதம் என்பதெல்லாம் இல்லைங்க, மொழி உரிமை உங்ககிட்ட இருக்கிறப்ப தமிழ் கிட்ட இருந்தால் மட்டும் எப்படி இனவரின்றீங்க? நாங்கள் வந்து தமிழ் கிட்ட இருக்கிறது இனவரி சொல்லிட்டு இருக்கிறீங்களா? சீமான் தலைமை கிட்ட இருப்பது விமர்சிக்கிறீங்க. சீமான் வந்து எல்லாத்தையுமே உள்வாங்கலைங்க. எதை உள்வாங்கி இருக்காரு சீமான் உள்வாங்க கேட்கறதுக்கு நான் சொல்றேன். நான் என்றேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மொழி தூய்மை, மொழி பற்று, மொழிவாதம், இனவாதம்லாம் சொல்றீங்களா, இது அப்படியே ஒரிஜினலாக அங்கே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. சரிங்க, தெலுங்கு மொழியெல்லாம் யாரும் இங்கே கட்சியில் வேணாம், தமிழர்கள் மட்டுமே இருக்கட்டும்னு கூட வச்சுட்டு செய்கிறாருன்னு சொல்கிறேங்க. உங்கள் குற்றச்சாட்டு கரெக்டாக அதான் இருக்கட்டுமே, என்ன தப்பு? நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறப்ப அவர்கிட்ட இருக்கட்டுமே. இல்லை எங்ககிட்ட என்ன இருக்குது? நீங்கள் எல்லாமே தெலுங்கு பேசக்கூடியவங்க மட்டும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் எல்லாம் நிற்கணும்னு நிற்கிறீங்க. இது தன்னுரிமையாக வரக்கூடிய என்ன அது வரட்டுங்க, ஆனால் நாங்கள் யாரையுமே தன்னுரிமை உங்களுக்கு கொச்சப்படுத்தலை. இல்லை நாங்கள் வந்து இன்னொரு மொழி சார்ந்தவர்கள் இது வந்து நாங்கள் வன்மமாக பேசலை. கட்சியில் நிறைய பேர் பேசலை. கோயம்புத்தூரில் ஒரு அம்மா பேசுனாங்க மதிமுக ஏங்க, நீங்கள் ஏங்க வந்து மதிமுக எங்கள் கட்சின்னு ஏன் வந்து எங்களை அடையாளப்படுத்துறீங்க? திமுக எங்க கட்சியில எங்களை ஏன் அடையாளப்படுத்துறீங்க? திமுக வேறு மதிமுக வேறு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து தெலுங்கர்களாக பூர்வக்குடி தெலுங்கர்களாக இருக்கிறவங்க எத்தகைய அரசியல் கட்சி செஞ்சாலும் எல்லாமே ஒன்று நினைக்கிறேங்க, ஒன்றெல்லாம் கிடையாதுங்க. எல்லாருக்குமே வந்து கொள்கை வேறுபாடு வேற வேற ஐடியாலஜி வச்சிருப்பாங்க. இப்போ திமுக என்னைக்கா வந்து மொழி உரிமையை பேசுமா? மதிமுக தெலுங்கு மொழி உரிமையை பேசுமா? இவங்க எல்லாம் வந்து தமிழர்களுக்கான மொழியை பேசுகின்றார்கள். தமிழர்களுக்கான உரிமை எதிர்க்கணுமா இல்லையா? தோழர், எந்த கட்சி ஒரு இனத்தினுடைய மொழியை அழிக்கிற அந்த கட்சி இருக்கலாமா? எங்களுடைய எத்தகைய கட்சிகளாக இருந்தாலும் சரியே, எங்களுடைய மொழி உரிமையை வந்து பறிக்கும் போது கண்டிப்பாக அதை இதுவரைக்கும் இந்த மொழியை வந்து அழிச்சிட்டு இருக்கிற இந்த கட்சிகளுக்கு எதிராக ஒரு போராட்டம் நீங்க அறிவிங்க. நாளைக்கு நாங்க கூட கண்டிப்பா அறிவிப்போம். நாளைக்கு எத்தகைய கட்சிகள் இருந்தாலும் சரிங்க, தேர்தல் நேரத்தில் இந்த கோரிக்கை வைப்போம், நல்லா இருக்கும். நாங்க என்ன சொல்றேங்க, எங்களுடைய உரிமைக்காக வந்து எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் வந்து சமரசம்லாம் ஏற்படுத்திக்க மாட்டேங்க. நீங்க சீமான் வந்து நாளைக்கு இந்த நாட்டினுடைய முதல்வர் தான் ஆகட்டுங்க, ஆகட்டும். ஆனால் வந்து அன்னைக்கு வந்து எங்களுடைய உரிமைக்காக நாங்க போராடுவோம், எங்க உரிமையை வந்து பெறுவதற்கான வடிவங்கள். தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு தெலுங்கு தாய்மொழியில் அவர்களுக்கான பள்ளி வேணும்ன்றது உணர்வார். ஏன்னா வழி சொல்லி இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த விவாத நிகழ்ச்சியில நேரடியாக வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக வந்து உங்களுடைய நவீன தூய தமிழ் தேசியத்துக்காக வந்து சீமானுக்கு நான் தூய தமிழ் தேசியம் நீங்களே பேர் வைக்கிறீங்க. இல்ல அப்படிதான் நீங்க இப்ப நடந்துக்கிறீங்க. இப்ப அதன் வாயிலாக வந்து நான் வந்து கோரிக்கை வைக்கிறேங்க. என்ன கோரிக்கை? இப்போ நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் நான் வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வராக ஆனால் யாராகிறது? சீமான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆனால் நான் தெலுங்கை இரண்டாவது ஆட்சி மொழியாக அறிவிப்போம். அல்லது தெலுங்கு மட்டும்னு நான் கேட்க வரலைங்க, நான் ஆளுகின்ற தேசத்தில் இந்த நாட்டில் இரண்டாவது பேசுகின்ற எத்தகைய மொழியாளர்களாக இருந்தாலும் நான் வந்து ஆட்சி மொழியாக அறிவிப்போன்னு சொல்லி சீமான் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லட்டுங்க. சரி சொல்லட்டும், நாங்க மகிழ்ச்சி அடைவோம். இப்போ நடந்துட்டு இருக்கிற நீங்க ஒட்டி இருக்கக்கூடிய திமுகவை சொல்ல சொல்லுங்க. இப்போ என்னங்க திமுக நாளைக்கு பேச சொல்லுங்க. அப்ப எப்படி நீங்க திமுக வந்து எங்களை எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அது இல்ல, அப்படி நான் கேட்கறேன் தோழர், நீங்க சீமான் மேல மட்டும் நாளைக்கு வரப்போற சீமான் இதை சொல்லட்டும்னு சொல்ல வரப்ப இந்த இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதை சொல்லட்டும், நாளைக்கு சொல்லுங்க, நாங்க ஆதரிக்கிறோம், அறிக்கை கொடுங்க. நீங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையிலே மொழி படிப்பதற்கான பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி தர வேண்டும். திமுக ஆதரிக்கிறது என்றால் நாங்கள் ஆதரிக்கிறோம், இல்லை என்று சொன்னால் நாங்கள் நிராகரிக்கிறோம். பேசுங்களேன், நீங்க மாலை அறிக்கை. திமுகவை வந்து ஆதரிப்பது என்பது வந்துங்க, இது எங்களுடைய தனிப்பட்ட அரசியல் அமைப்பை.
நாங்கள் யாருமே ஆதரிக்கிறதுக்காகலாம் இந்த அரசியல் அரசியல் தொடங்கலை. மொழி உரிமையை தரக்கூடிய ஆதரிக்க மாட்டேன். எங்க மொழி கொடுத்தா ஆதரிப்புங்க. யாரு கொடுக்குறாங்க? இது வரையில் அதுதான் நான் முன்னே சொன்னீங்களா, இது வரையில் வந்து திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கி அதிமுக ஆட்சி காலம் வரை இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி வரை எங்களுடைய மொழி அழிப்பை வந்து தொடர்ந்து அவர்களும் செய்து தான் வந்து நிற்கிறாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொன்னேங்க. இப்போ இன்னைக்கு மாலை 600 தெலுங்கு ஆரம்ப பள்ளியா இருந்தது, இன்னைக்கு 400 பள்ளி அழிக்கப்பட்டது. அதுதான் சொல்ல வரேன். கூட்டு அமைப்பா இருக்கிறீங்களா இன்னைக்கு? ஆமாங்க, இது தப்பு இல்ல தோழர். ஆமா, ஒரு இனத்தை மொழி அழிக்கிறது இந்த அரசு இன்னைக்கு இந்த தேர்தலில் இந்த மாதிரி நாங்க செய்ய மாட்டோம், பள்ளிகளை திரும்ப வந்து உங்களுக்கு பெருக்கித்தரோம், மொழி இரண்டாவது மொழியாக அறிவிக்கிறோம், ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொண்டால் மொத்தம் இருக்கக்கூடிய தெலுங்கு இன மக்களுடைய வாக்குகளை நீங்கள் வாங்குவீங்க, இல்லைன்னா நான் உங்களை நாங்கள் நிராகரிப்போம். இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருங்களேன். இல்லை கொடுக்குறீங்களே, கொடுத்துட்டீங்கன்னா வரவேற்கு. இல்லை இன்னைக்கு நீங்க அறிக்கை வந்துச்சுன்னா நான் ஒரு சல்யூட் அடிக்கிறேன். இல்லையே, உங்களுடைய போராட்டம் நியாயமானது. இல்லை இல்லைங்க, நீங்கள் அரசியல் பண்ணல, மக்களுக்காக அரசியல் நடத்துறீங்க, நான் ஏத்துக்கிறேன். இல்லை நான் அரசியல் பண்ணலைங்க. நான் வந்து என்ன பண்றேன்னா மொழி உரிமை போராட்டத்தை நான் சொல்ல வரேன். என்னுடைய இலக்கு நான் இந்த இந்த விவாத நிகழ்ச்சியிலிருந்தே நான் வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட தெலுங்கு இரண்டாவது பேசுகின்ற மக்களாகிய தெலுங்கர்களாகிய நாங்கள் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதே கர்நாடகாவில் புற மாநில இருக்கிற மொழி சார்ந்த மக்களுக்கு இரண்டாவது பேசுகின்ற மக்களுக்கு வந்து ஆட்சி மொழியை அறிவிச்ச மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு மக்களுக்கு இரண்டாவது ஆட்சி மொழியாக தயவு கூர்ந்து அறிவிங்கன்னு சொல்லிட்டு இந்த விவாத நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இல்லை என்றால் என்ன செய்வீங்க? என்னது புறக்கணிப்பு? இல்லை என்றால் எங்க மக்களுடைய வாக்கு உங்களுக்கு வராதுன்னு சொல்லுங்க. இல்லை என்றால் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை வந்து எதிர்த்து அரசியல் களத்திலே நாங்கள் களமாடுவோம். இதுதானங்க, கண்டிப்பா களமாடுவோம். சரி, இப்ப உங்களுடைய கோரிக்கைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து பரிசீலிக்கப்படும் ரெண்டு நாள்ல வரட்டும் அறிக்கை. வரலன்னாக்கா நீங்க இப்ப எதிர்த்து பிரச்சாரம் பண்ணணும், கரெக்டுங்களா? இது வந்துங்க இப்போ தேர்தல் நேரம். அதாவது நாங்க சார்ந்து இருக்கக்கூடிய திராவிட தெலுங்கு தேசம் கட்சியிலே வந்து தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்படுகிறது, நாங்க வந்து ஒவ்வொரு எங்க மொழி சார்ந்த மக்கள்கிட்ட வந்து வாக்குகளை வந்து பிரச்சாரமாக வாக்கு பயணத்தை தொடங்கும் போது நாங்க அதிலேயே சொல்லியிருக்கேங்க, இந்தாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு மக்களுக்கு வந்து இரண்டாவது ஆட்சி மொழியாக தெலுங்கை வந்து அறிவிக்க வேண்டும், இது நம்முடைய மண் உரிமை தன் உரிமை மொழி காப்பு என்பதை வந்து நாங்கள் அந்த துண்டறிக்கை வாயிலாக வந்து எல்லாம் தயார்படுத்திட்டு இருக்கிறோங்க. கண்டிப்பாக இது வந்து மக்களை சந்திப்பது. ஆனால் கண்டிப்பாக வந்து எத்தகைய அரசுகளாக இருந்தாலும் இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக அது நாங்கள் பேசிட்டு தாங்க இருப்போங்க. கண்டிப்பாக ஏன்னா மொழி அழிக்கப்படுவது என்பது சகிக்க முடியாத ஒன்று, ஏற்க முடியாத ஒன்று. அது தெலுங்கு மக்களாக இருந்தாலும் எந்த மொழி மக்களாக இருந்தாலும் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறவங்க வந்து கைகோப்பாங்க கட்டாயமாக. நான் வருவேன் உங்களுடைய போராட்டத்துக்கு. ஆனால் இவர்கள் நிராகரிக்கிறார்கள். இந்த தேர்தல் ரெண்டு நாளுக்குள்ளார அறிக்கை கொடுக்கலன்னா அவர்களை எதிர்த்து போராடுவோன்ற முனைப்பு உங்ககிட்ட இருக்கா? இல்லை கண்டிப்பாக போராடுவோம். எந்த ஆசை இருந்தால் நீங்கள் நாங்கள் பாருங்கள், இந்த 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 விவாத நிகழ்ச்சியின் வாயிலாகவே நான் கோரிக்கை கேட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து முதல்வரை வந்து இந்த தேர்தல் நேரத்தில் இல்லைன்னா எங்கள் தெலுங்கு மக்களுடைய வாக்கு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லை தெலுங்கு மக்கள் வாக்கு இல்லை என்பது வந்து அவருடைய வந்து அவருடைய என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் கோரிக்கை வச்சுட்டோங்க, தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய முடிவை வந்து எதிர்பார்க்குறேங்க. அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்குறேங்க. பாப்போம், அதன் பொறுத்து வந்து நாங்கள் வந்து எங்களுடைய அரசியல் கட்சிகளை நாங்கள் வந்து அணி திரட்டுவோம். கண்டிப்பாக எங்களுடைய